ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நரேட்டர் தமிழன். இன்னைக்கு நம்ம 2018 வெளிவந்த இன்சீரியஸ் மூவியோட 4வது பாகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட பேர் த லாஸ்ட் கீ. இன்சீரியஸ் ஃபஸ்ட்டு 3 பாட்டை நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த 4 மூவியுமே செம்மையாக மெர்ஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் த்ரில்லருக்கு குறவே இருக்காது. நம்ம எலைஸ் தெரியாமல் திறந்து விடுற ஒரு கதவுனால என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களை வந்து சேரும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல 1953 நியூ மெக்சிகோல இருக்கிற ஃபை கேஸ்ங்கிற இடத்துல இருக்கிற ஒரு வீட காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு அப்பா அம்மாவும் அவங்களோட குழந்தைங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற குட்டி பொண்ணு தான் நம்மளோட குட்டி எலிஸ். அவ எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே நரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இத பார்த்ததும் அவங்க அம்மா வந்து அவளையும் அவ தம்பியையும் அவங்க ரூமுக்குள்ள போக சொல்றா. பட் அவங்க அப்பா அவளை ஏதோ ஒரு பேய பாக்குற மாதிரி பாக்குறான். இங்க ரூம்ல வந்து பார்த்தா நம்ம எலிஸோட புக்ஸ் டாய்ஸ் எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது. நம்ம எலைஸோட அம்மா நான் இதெல்லாம் எடுத்து உங்ககிட்ட உள்ள வைக்க சொன்னா இல்லையான்னு கேக்குறா. உடனே நம்ம குட்டி எலைஸும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இங்க ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தான், அவனுக்கு என் டாய்ஸ் கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், அவன் தான் எடுத்து விளையாடுனா, என்ன நம்புங்கன்னு சொல்றா. அதுக்கு நம்ம எலைஸோட அம்மா, நான் உன்னை நம்புறேன், ஆனா இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கணும், உன் அப்பாட்ட சொல்லிடாதேன்னு சொல்றா. இப்ப அவங்க ரெண்டு பேரையும் தூங்க சொல்லிக்கிட்டு நம்ம எலைஸோட அம்மா வெளியே போறா. நம்ம எலைஸோட தம்பி அவனோட அம்மாவை கூப்பிட்டு லைட் அணைக்காதுங்க, எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்ற. அதுக்கு அவங்க அம்மாவும், நான் உங்ககிட்ட ஒரு விசில் தந்திருக்கேன்ல, என்ன பிரச்சனைனாலும் அந்த விசில் அடிச்சு என்ன கூப்பிடுன்னு சொல்றா. இப்ப நம்ம குட்டி எலைஸுக்கு தூக்கம் வரல. அவ அவளோட தம்பிய கூப்பிட்டு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம்னு கேக்குறா. உடனே மேல கடந்த அவளோட தம்பி என்ன சொல்றானா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இருட்டான இடத்துக்கு போயிருவான்னு. அப்போ பார்த்து அவளோட கையில இருந்த டார்ச் லைட் ஆஃப் ஆயிருது. உடனே வெளியே பாக்குறா, அங்க பார்த்தா அவளோட தம்பி சோஃபால படுத்திருக்கான். உடனே மேல யாரு கிடக்குறான்னு ஏறி பாக்குறா, அங்க யாரையுமே காணல. இங்க திடீர்னு ஒரு பையன் முகமூடியை போட்டுட்டு ஓடுறான். இப்ப நம்ம குட்டி எலைஸ் அங்க இருக்கிற ஒரு வார்ட்ரோப் பக்கம் போய் நீதானே என்னோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டேன்னு கேக்குறா. உடனே அந்த வார்ட்ரோப்புக்குள்ள இருந்து ஆமான்னு ஒரு சத்தம் வருது. இத கேட்டதும் நம்ம எலைஸோட தம்பி பயந்து போய் நம்ம எலைஸ் படுத்திருந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப திடீர்னு நம்ம எலைஸோட தம்பி பக்கத்துல வந்து விசில ஊதுறான். இந்த சத்தத்தை கேட்டதும் நம்ம எலைஸோட அப்பா ஒரு கம்பையும் தூக்கிட்டு மேல வரான். இங்க வந்தவன் நம்ம எலைஸ செவுத்துல கைய வைக்க சொல்லிக்கிட்டு அவ குறுக்குல தார மாறா அடிக்கிறான். இப்போ எலைஸோட அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன வேணாலும் பண்ணுங்க, என் பொண்ண விட்டுருங்கன்னு சத்தம் போடுறா. பட் அவன் எலைஸ தூக்கி பேஸ்மெண்ட்ல போட்டு கதவை பூட்டிடுறான். நம்ம எலைஸும் என்ன இங்க இருந்து வெளியே விடுங்கன்னு கத்துறா. அப்போ அங்க இருட்ட பார்த்தா அவனுக்கு பயமா இருக்கான்னு ஒரு குட்டி பொண்ணு பேசுறது கேக்குது. அப்படி இருக்கவே அங்க ஒரு ரெட் டோர் வந்து அந்த கீ ஹோல் வழியா அவ மூஞ்சில ஒரு லைட் அடிக்குது. அவளும் அந்த கீ ஹோல் வழியா பாக்குறா. அங்க பார்த்தா ரெண்டு பக்கமும் நிறைய டோர் இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த டோரோட சாவி வெளியே இருக்குது, அதை எடுத்து இந்த டோரை தொற உன்னால மட்டும்தான் இந்த டோரை திறக்க முடியும்னு ஒரு குட்டி பொண்ணு சொல்றது கேக்குது. நம்ம எலைஸும் பக்கத்துல இருக்கிற சாவி எடுத்து அந்த டோரை திறக்குறா. அங்க பார்த்தா அஞ்சு விரல்லையுமே சாவி இருக்கிற ஒரு கை வந்து அந்த டோரை ஓபன் பண்ணுது. இப்போ நம்ம குட்டி எலைஸ் கோமால போனது போல நிக்கிறா. அப்போ அங்க வீடு மொத்தமுமே அதிர ஆரம்பிக்குது. உடனே நம்ம எலைஸோட அம்மாவும் பேஸ்மெண்ட்க்கு வாரா. இங்க வந்து நம்ம எலைஸ கூப்பிடவும் அங்க இருந்த ஒரு ஒயர் தானாவே வந்து அவ கழுத்துல மாட்டி அங்கேயே தூக்கல தொங்குறா. பட் இங்க நம்ம எலைஸ் அப்படியே அசைய முடியாம நிக்கிறா. இப்போ நம்ம எலைஸோட அப்பா இங்க வரான். பட் அதுக்கு முன்னாலே நம்ம எலைஸோட அம்மா இறந்து போயிடுறா. இப்போ இந்த கனவோட நம்ம வளர்ந்த எலைஸ் முழிக்கிறதா காட்டுறாங்க. இப்போ அவளோட நோட்புக் எடுத்து ஓபன் பண்ணறா. அதுல கையில கீயோட இருக்கிற அந்த உருவத்தை வரைஞ்சு வச்சிருக்கா. இப்போ எழும்பி போய் அவளோட டாகு கிட்ட, நம்ம ரெண்டு பேருக்குமே வயசாகிக்கிட்டு வருது, ஆனா எனக்கு இந்த சின்ன வயசு கனவு மட்டும் தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்றா. அந்த தாடிக்காரனும் அந்த கண்ணாடிக்காரனும் இப்ப நம்ம எலைஸ் கூட தான் தங்கி இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம எலைஸுக்கு ஒரு போன் வருது. அந்த போன் கால்ல, எங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள் நடக்குது, நீங்க வந்து ஒரு தடவை பாருங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். நம்ம எலைஸும் எந்த இடம்னு கேக்குறா. அவன் என்னடானா, நம்ம எலைஸ் சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டு அட்ரஸ் சொல்றான். அந்த அட்ரஸ் கேட்டதும் நம்ம எலைஸ் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு போனை வச்சிடறா. இப்ப அடுத்த சீன்ல அவ அதை பத்தி யோசித்துக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவளோட குறுக்குல பார்த்தா அவங்க அப்பா அடிச்ச தடம் எல்லாம் அப்படியே கிடக்குது. இப்ப நைட் ஆகியாச்சு. நம்ம எலைஸ் அவ கூட
கூட இருக்கிற ரெண்டு பேர்கிட்டையும் அந்த இடத்த பத்தி சொல்றா. என்னோட அம்மா என்னாலதான் இந்த வீட்டுக்குள்ள வந்த ஒரு ஆவியால இறந்தாங்க. சோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் உதவி பண்ண போறேன், ஆனா நான் மட்டும்தான் தனியா போவேன் சொல்றா. இப்ப அடுத்த நாள் ஆகியாச்சு. நம்ம எலைஸ் அந்த வீட்டுக்கு போக திரும்பி வெளியே வரா. இங்க பார்த்தா இவனுங்க ஒரு பெரிய ட்ரக்க வாங்கிக்கிட்டு நாங்க உங்க கூட வந்துதான் தீருவோம்னு நிக்கிறானுங்க. நம்ம எலைஸும் ஓகே சொல்லிட்டா. இப்போ நம்ம எலைஸ் குட்டி பொண்ணா இருக்கும் போது வாழ்ந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், அதை நீங்க போடுங்கன்னு சொல்றா. இப்பதான் அவனுங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி வந்தானுங்களோ அதே கெட்டப்ல வரானுங்க. இப்போ மூணு பேரும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நம்ம எலைஸ போன் பண்ணி கூப்பிட்டவனும் அந்த வீடை சுத்தி காட்டி கொடுக்கறான். நம்ம எலைஸுக்கு என்ன தெரியாத வீடா இது. அவ அப்படியே உள்ள ஒவ்வொரு ரூமா போய் பாக்குறா. அப்ப திடீர்னு நம்ம எலைஸோட அப்பா இறந்திருக்கிற அவங்க அம்மாவை தூக்கிட்டு ஓடுறதா தெரியுது. இப்போ எலைஸ் அந்த வீட்டுக்காரங்கிட்ட உங்களுக்கு இந்த பேய்கள் நடமாட்டம் எங்க அதிகமா இருக்குன்னு கேக்குறா. அவனும் நம்ம எலைஸையும் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம எலைஸ் சின்ன வயசுல வாழ்ந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க செவுத்துல எலைஸ் அவளோட சின்ன வயசுல உள்ள கைதடம் இருக்கிறத பாக்குறா. இப்ப நைட் ஆகியாச்சு. நம்ம எலைஸோட காதுல ஒரு ஹெட்போனும் அவளோட ட்ரெஸ்ல ஒரு கேமராவும் மாட்டி அவளை அந்த ரூம்ல விட்டுக்கிட்டு அவங்க வெளியில போய் அந்த கார்ல வெயிட் பண்றாங்க. அங்க ரூம்ல எலைஸோட அம்மா அவளோட தம்பிக்கு கொடுத்த விசில் கிடக்கிறத பார்த்து எடுக்கிறா. இப்போ இங்க பார்த்தா நம்ம எலைஸோட பின்னால ஒரு உருவம் நிக்கிறது மாதிரி தெரியுது. அவ டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க கொஞ்சம் யூனிஃபார்ம்ஸ் ஹேங்கர்ல தொங்க போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எலைஸ் பேஸ்மெண்ட்டுக்கு போறா. இங்க கேமரால ஒரு பொண்ணு நிக்கிறது தெரியுது, ஆனா நம்ம எலைஸோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. நம்ம எலைஸ் கூட உள்ள ரெண்டு பேரும் சொல்ற இடத்துல நம்ம எலைஸ் கைய வச்சு பாக்குறா. அப்ப திடீர்னு எலைஸோட பின்னால அதே பொண்ணு வந்து அவளை காப்பாத்துன்னு சொல்லி நம்ம எலைஸோட கழுத்தை பிடிச்சிடுறா. இப்போ அவங்க மூணு பேருமே உள்ள வராங்க. எலைஸ் தான் கிட்ட இருந்த விசில அவ எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றா. இப்ப இவங்க எல்லாரும் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எலைஸ் சொல்றா, இன்னைக்கு என் கழுத்தை பிடிச்சது ஒரு பொண்ணோட ஆவி. எனக்கு 16 வயசா இருக்கும் போது இவளோட ஆவியை ஏற்கனவே நான் இந்த வீட்டுல பாத்திருக்கேன். அவ யாருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு என்கிட்ட சொன்னான்னு புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ அந்த ஆவியை பார்த்த அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி சொல்றா. அது என்னன்னா, நம்ம எலைஸும் அவளோட தம்பியும் வீடு துடைச்சுக்கிட்டு இருக்கும் போது லாண்ட்ரி ரூம்ல சத்தம் கேட்டதுனால நான் அங்க போய் பார்த்தேன். அப்பதான் அந்த பொண்ணோட ஆவி அங்க நின்னுது. பட் அவளோட அப்பா அந்த டைம் வந்து அவளை பனிஷ்மெண்ட் கொடுக்க கூட்டிட்டு போறான். அன்னைக்குதான் நம்ம எலைஸ் அவளோட தம்பியை விட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. இப்போ அடுத்த நாள் ஆயாச்சு. நம்ம எலைஸும் அவ கூட உள்ள ரெண்டு பேரும் காஃபி ஷாப்ல இருக்காங்க. அப்போ ரெண்டு பொண்ணுங்க அந்த காஃபி ஷாப்புக்கு வராங்க. உடனே நம்ம எலைஸும் அவங்க கிட்ட போய், நீங்க ரெண்டு பேருமே பார்க்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட ஷேப்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. நம்ம கண்ணாடிக்காரனும் அந்த தாடிக்காரனும் இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுங்க கிட்ட போய் வளைஞ்சிட்டு நிக்கிறானுங்க. அப்ப நம்ம எலைஸ் ரெண்டு பேர்கிட்டயும் கொஞ்ச நேரம் சும்மா போய் அதுல இருக்க சொல்றா. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம எலைஸோட தம்பி அங்க வரான். அவனோட பொண்ணுங்க தான் அந்த ரெண்டு பேரும். பட் அவளோட தம்பி நம்ம எலைஸ் அவன் சின்ன வயசுல அவ அப்பா கூட விட்டுட்டு போனதுனால இன்னும் அவன் மேல கோவத்திலே இருக்கான். நம்ம எலைஸ் அவனை சமாதானப்படுத்த பாக்குறா. பட் அவன் அங்க இருந்து கிளம்புறான். நம்ம எலைஸ் பின்னாலே போய் அழுதுட்டு நிக்கிறா. பட் அவன் காரை எடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்ப அந்த பொண்ணுங்கள ஒருத்தி வந்து, அப்பா இப்படி சொன்னதுக்கு நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதுங்க, நான் அதுக்கு மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றா. அதுக்கு எலைஸும், நான் அப்படி அவனை தனியா அங்க விட்டுட்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இங்க பார்த்தா நம்ம தாடிக்காரன் இன்னொருத்தி கூட கடலை போட்டுட்டு நிக்கிறான். நம்ம எலைஸ் அவனை இங்க கூப்பிட்டு அவன் கிட்ட இருந்து நேத்துக்கு ராத்திரி அந்த விசில எடுத்த போட்டோவை வாங்கி ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்கறா. இப்ப நைட் ஆகியாச்சு. நம்ம எலைஸ் போன பார்ட்ல அந்த பொண்ணை காப்பாத்த போகும்போது ஒரு ரெட் டோருக்குள்ளோடி போனேன். நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மாவை கொன்னதும் அந்த ரெட் டோருக்குள்ளோடி தான் வந்தது அப்படின்னு அவ கூட உள்ள ரெண்டு பேர்கிட்டயும் சொல்றா. இங்க நம்ம தாடிக்காரன் ஒரு பெரிய மைக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த சின்ன சத்தம் கேட்டாலும் ரெக்கார்ட் பண்ண. இப்போ எலைஸ் நேத்தைக்கு பார்த்த அந்த ஆவி கிட்ட பேச ட்ரை பண்றா. நீ இங்க இருக்கியா? நேத்தைக்கு நீ என்கிட்ட இருந்து உன்னை எடுத்துட்டு போன, நீ யாருக்கு ஹெல்ப் பண்ண சொன்ன அப்படின்னு எல்லாம் கேக்குறா. அப்ப திடீர்னு விசில் ஊதுற சவுண்டு கேக்குது. நம்ம எலைஸும் அந்த தாடிக்காரனும் அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க பார்த்தா பேஸ்மெண்ட்ல ஒரு வால்ல இருந்து அந்த விசில் சவுண்டு கேக்குது. உடனே நம்ம எலைஸ் அந்த வால் பக்கத்துல போய், நான் கேக்குற க்வெஸ்டினுக்கு ஆன்சர் எஸ்னா ஒரு தடவை விசிலுவது இல்லனா ரெண்டு தடவை விசிலுவதுன்னு சொல்றா. இப்போ நம்ம எலைஸ் கொஞ்சம் க்வெஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த பக்கத்துல இருந்து விசில் சவுண்ட் கேக்குது. அப்ப திடீர்னு எலைஸ் அந்த செவத்துல ஒரு டோர் இருக்கிறத நோட் பண்றா. இப்போ நம்ம எலைஸுக்கு அங்க ஒரு யூனிஃபார்ம்ல கொஞ்சம் கீஸ் தொங்க போட்டிருந்தது ஞாபகம் வருது. உடனே போய் அந்த கீஸை எடுத்துட்டு வந்து இந்த டோரை திறக்கறா. நம்ம எலைஸ் உள்ள போய் பார்த்தா அந்த விசில் ரூமோட நடுவுல கிடக்குது. அது மட்டும் இல்ல, அங்க ஒரு பொண்ணு இருக்கிறதா தெரியுது. நம்ம எலை
கிரேஸ் அந்த விசில எடுத்து ஊத போறா, அப்ப திடீர்னு ஒரு உருவம் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணனு சத்தம் போடுது. இத கேட்டதும் பயத்துல நம்ம எலைஸ் டார்ச்ச கீழே போட்டுறா. அப்போ அங்க கீழே உட்கார்ந்திருந்த பொண்ணு நம்ம எலைஸ் கிட்ட ஊந்து வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றா. அப்புறம்தான் நம்ம எலைஸுக்கு புரியுது, அது ஒரு பொண்ணோட உருவம் இல்ல, அது ஒரு பொண்ணுன்னு. இப்ப நம்ம எலைஸுக்கு போன் பண்ணி கூப்பிட்டவன் ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு இங்க வந்துட்டான். அவன் அவங்க மூணு பேரையும் அந்த ரூம்ல அடைச்சு போட்டுட்டு அந்த கண்ணாடிக்காரனை கொல்ல போறான். இப்ப நம்ம கண்ணாடிக்காரனுக்கும் இந்த வீட்டுல தங்கியிருந்தவனுக்கும் மாறி மாறி சண்டை நடக்குது. அப்ப நம்ம கண்ணாடிக்காரன் அங்க இருந்த ஒரு வார்ட்ரோப் அவன் மண்டையில தள்ளி போட்டு கொன்னுடுறான். இப்ப போலீஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. நம்ம எலைஸும் அந்த பொண்ணை காப்பாத்திட்டா. நம்ம எலைஸ் அந்த வீட்டுல உள்ள ஜன்னலை பாக்குறா. அங்க அந்த பொண்ணை காப்பாத்த சொன்ன பொண்ணோட உருவம் நிக்கிறது தெரியுது. இப்ப அடுத்த நாள் ஆகியாச்சு. நம்ம எலைஸோட தம்பி அவன் வாழ்ந்த வீட்டுல அந்த விசில் கிடக்குதான்னு தேடி பார்க்க அவனோட ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போறான். இங்க நம்ம எலைஸ அந்த வீட்டுல நேத்துக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எலைஸும் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அந்த இன்வெஸ்டிகேட்டரோட பின்னால நம்ம எலைஸ் தம்பியோட ஒரு பொண்ணோட ஆவி நிக்கிறது தெரியுது. இப்ப இங்க வீட்டுல காட்டுறாங்க. நம்ம எலைஸோட ஒரு நீஸ் அந்த விசில மேல தேடிக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தி பேஸ்மெண்ட்ல போய் தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ அங்க பேஸ்மெண்ட்ல கொஞ்சம் நிறைய சாவி கொத்து இருக்கிறத பாக்குறா. கிட்ட போய் பார்த்தா அதுல கொஞ்சம் சாவி ஒரு கையில மாட்டி இருக்குது. இப்ப ஒரு உருவம் அந்த பொண்ணு அடிச்சு கீழே போட்டுருது. அது மட்டும் இல்ல, அந்த உருவம் நம்ம பொண்ணு கிட்ட நடந்து வந்து அவளோட தொண்டையில ஒரு சாவிய போடுது. இப்ப அவளோட நெஞ்சில ஒரு சாவிய போடுறதா காட்டுறாங்க. அதோட அவ மயங்கிடுறா. இப்ப நம்ம எலைஸ் இங்க வீட்டுக்கு வந்துட்டா. அவ எல்லாரையும் பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணோட கழுத்துல ஒரு சங்கிலிய போட்டு அங்க போட்டிருக்கு. இப்ப ஆம்புலன்ஸ கூப்பிட்டுட்டாங்க. நம்ம எலைஸோட தம்பி அந்த பொண்ணு கூட போறான். இன்னொரு பொண்ணு நம்ம எலைஸ் கிட்ட வந்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. நம்ம எலைஸும் இங்க இருக்கிற ஒரு கெட்ட ஆவி உன்னோட சிஸ்டரோட ஆவிய பிடிச்சு வச்சிருக்கு, நான் எப்படியாவது அவளை காப்பாத்திடுவேன்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணு என்னடானா, என்னாலயும் ஆவிகளை பார்க்க முடியும், நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு நாள் தூங்க போனேன், அப்புறம் அங்க இருந்து பறந்து போயிட்டேன். அப்போ என் பக்கத்து வீட்டுல உள்ள நெய்பர் நான் இந்த வாழ்க்கையை முடிச்சு புதிய வாழ்க்கைக்கு போறேன்னு சொன்னாங்க. அடுத்த நாளே எங்க அப்பா வந்து பக்கத்து வீட்டுல உள்ள ஆண்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாரு. நானும் எனக்கு தெரியும்னு சொன்னேன். அதை கேட்டதும் எங்க அப்பா ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. பட் இன்னைக்கு என்னால கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றா. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல நம்ம எலைஸ் நம்ம கண்ணாடிக்காரனையும் அவளோட நீசையும் இங்க இப்போ தங்கி இருந்தவன் அவனுக்கு நெருக்கமா ஒரு பைபிளை வச்சிருந்தான், அதை போய் தேடி பார்த்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றா. அந்த தாடிக்காரனை அவ கூட பேஸ்மெண்ட்டுக்கு வர சொல்றா. நம்ம தாடிக்காரன் என்னடானா, இப்படி ஒரு அழகான பொண்ணு கூட அவனை அனுப்பி வைக்கிறீங்க, நான் உங்க கூட வரணும்னு கேட்டுக்கிட்டு நிக்கிறான். நம்ம கண்ணாடிக்காரனும் நம்ம எலைஸோட நீசும் அந்த பைபிளை தேடிக்கிட்டு இருக்காங்க. கீழே நம்ம எலைஸும் அந்த தாடிக்காரனும் எக்ஸாஷன் ஃபேனுக்குள்ளால ஒரு துணி இருக்கிறத பாக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி எடுத்ததும் நம்ம எலைஸுக்கு ஒரு விஷன் கிடைக்குது. அது என்னன்னா, நம்ம எலைஸ் சின்ன வயசா இருக்கும் போது நம்ம எலைஸோட அப்பாவும் ஒரு பொண்ணை இந்த ரூம்ல அடைச்சு போட்டிருந்திருக்கான். அந்த பொண்ணை தான் நம்ம எலைஸ் அந்த வீட்டை விட்டு ஓடி வர அன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்திருப்பா. பட் நம்ம எலைஸ் அந்த வீட்டை விட்டு ஓடி போனதுமே நம்ம எலைஸோட அப்பா வந்து அவளை கொன்றிருப்பான். இப்ப நம்ம எலைஸ் அழுதுகிட்டே நம்ம தாடிக்காரங்கிட்ட அவ உயிரோட இருந்திருக்கா, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப திடீர்னு பார்த்தா அந்த துணியில உள்ள ஒரு நூலு அந்த எக்ஸாசன் ஃபேன் இருந்த வழியா போகுது. இப்ப நம்ம எலைஸ் உள்ள போய் பாக்குறா. அங்க பார்த்தா ஒரு பெட்டி இருக்குது. அதை திறந்தா அதுல ஒரு மண்டவோடு அப்புறம் ஒரு பொண்ணோட கொஞ்சம் பிலாங்கிங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப நம்ம எலைஸ் கொஞ்சம் கூட உள்ள போய் பாக்குறா, அங்க இன்னும் அஞ்சு பெட்டி இருக்குது. இப்பதான் நம்ம எலைஸுக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் நிறைய பேர் இப்படி பொண்ணுங்களை அடைச்சு போட்டு கொண்டிருக்காங்க. ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பாக்குறா, அதுல ஒவ்வொரு மண்டவோடும் கொஞ்சம் பிலாங்கிங்ஸ் இருக்குது. அதுல ஒரு பெட்டியை திறந்ததும் கையில சாவி உள்ள அந்த பேய் வந்து நம்ம எலைஸோட கழுத்தை பிடிச்சிருது. இப்ப நம்ம எலைஸ் அந்த ஆவிகள் இருக்க இடத்துக்கு போயிட்டா, அங்க பார்த்தா நம்ம எலைஸோட சின்ன வயசு உருவமும் முன்ன நிக்குது. இப்ப நம்ம எலைஸ் நம்ம சின்ன வயசு எலைஸ் கிட்ட, நான் உன்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு உங்க அப்பா என்ன சொன்னாலும் உன்னோட எபிலிட்டியை யூஸ் பண்ண பயப்படாதேன்னு சொல்றா. உடனே நம்ம சின்ன வயசு எலைஸ், கையில சாவி இருக்கிற அந்த மனுஷனோட ஆவிதான் என்னோட அப்பாவை இப்படி பண்ண வைக்குது, அவன் தான் எல்லா ரெட் டோரையும் ஓபன் பண்றான்னு சொல்றா. அப்படி இருக்கவே இன்னொரு விஷயமும் சொல்றா, அவன் உங்க பின்னாடி தான் நிக்கிறான்னு. உடனே நம்ம எலைஸ் பின்னாடி திரும்புறதுக்கு முன்னாடி அவன் வந்து நம்ம எலைஸோட கழுத்தை பிடிச்சிடுறான். நம்ம எலைஸ் நம்ம குட்டி எலைஸ அங்க இருந்து ஓட சொல்லிடுறா. இப்ப நம்ம தாடிக்காரன் நம்ம எலைஸ தூக்கி அங்க இருந்து வெளியே எடுத்துட்டான். இப்ப அந்த கண்ணாடிக்காரனும் நம்ம எலைஸோட நீஸும் இங்க வந்துட்டாங்க. நம்ம எலைஸோட நீஸ் சொல்றா, என்னால அங்க போய் நம்ம எலைஸ காப்பாத்த முடியும்னு. இப்ப நம்ம கண்ணாடிக்காரன் நம்ம எலைஸோட நீஸ ஹிப்னோடைஸ் பண்ண ட்ரை பண்ணி முக்க வாங்கிடுறான். பட் இருந்தாலும் நம்ம எலைஸோட நீஸுக்கு அவனை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நம்ம தாடிக்காரன் வந்து நம்ம எலைஸோட நீஸ ஹிப்னோடைஸ் பண்ணிட்டான். நம்ம
எலைஸோட நீஸ் இப்போ அந்த ஆவிகள் இருக்க இடத்துக்கு போயிட்டா. அங்க நம்ம எலைஸோட கண்ணுக்கு அடிக்கடி தெரியுற அந்த பொண்ணோட ஆவி வந்து ஒரு ரெட் டோரை காட்டி நம்ம எலைஸோட நீஸ அங்க அனுப்பி விடுறா. பட் தன்னால அங்க வர முடியாதுன்னு சொல்றா. எதனாலன்னா அவ அங்க வந்தானா அவன் அவளை திரும்பவும் புடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்றா. இப்ப நம்ம எலைஸோட ஆவிய காட்டுறாங்க. அவளோட கழுத்துல ஒரு சங்கிலிய போட்டு பிரசன் போல இருக்கிற ஒரு இடத்துல அடைச்சு போட்டுருக்கு. அங்க இன்னொரு பிரசன்ல நம்ம எலைஸோட ஒரு நீசா அது புடிச்சிட்டு போச்சு இல்ல, அவ இருக்கிறத காட்டுறாங்க. அந்த கையில சாவியோட இருக்கிற பேய் அங்கதான் சுத்திக்கிட்டு நிக்குது. இப்போ அந்த கையில சாவியோட இருக்கிறவன் நம்ம எலைஸுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்கிற அந்த டோர் ஓபன் பண்றான். அங்க பார்த்தா எலைஸோட அப்பா அங்க இருந்து எழும்பி வரான். இப்ப எலைஸுக்கு அவன் அவளை செவுத்துல பிடிச்சு வச்சு அடிக்கிறதெல்லாம் ஞாபகம் வருது. அவளோட அப்பா என்னடானா நேரா நடந்து வந்து அவளோட ரூம்ல இருக்கிற ஒரு செவுத்துல கைய வச்சுட்டு நிக்கிறான். இப்ப கையில சாவி இருக்கிறவன் நம்ம எலைஸ் கையில ஒரு கம்ப எடுத்து கொடுக்கறான். நம்ம எலைஸ் அந்த கம்பை வாங்கி அவளோட அப்பாவை தாறுமாற அடிச்சுக்கிட்டு இருக்கா. எலைஸ தேடி வந்த அவளோட நீஸ் இங்க வந்து நம்ம எலைஸ கூப்பிடுறா. உடனே நம்ம எலைஸுக்கு சுயநினைவு வருது. இப்பதான் நம்ம எலைஸுக்கு புரியுது இவ்வளவு நாள் எங்க அப்பாவும் இவனுக்கு அடிமையா இருந்தனாலதான் என்ன அடிச்சிருக்கான் அப்படின்னு. இவளுக்கு சுயநினைவு வந்ததும் அந்த கையில கீஸ் இருக்கிறவன் நம்ம எலைஸோட நீச போய் பிடிச்சிடறான். நம்ம எலைஸ் திரும்பி பாக்குறா, அங்க அவளோட தம்பி பொண்ணுங்க ரெண்டு பேரையும் கழுத்துல சங்கிலிய கட்டி இழுத்துட்டு வரான். இதை பார்த்ததும் நம்ம எலைஸ் போய் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுரு, என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்றா. பட் கையில கீஸ் உள்ளவன் நம்ம எலைஸ அடிச்சு போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கிற பொண்ணோட ஆவிய அவன் கையில இருக்கிற ஒரு கீயால குத்திடுறான். உடனே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவளோட உடம்பும் சத்தம் போட்டு அலறது. அது மட்டும் இல்ல, அவளோட ஹார்ட் பீட்டும் நின்னுடுச்சு. இப்ப திரும்பவும் நம்ம எலைஸ அந்த பேய் அடிக்க வருது. பட் இப்ப என்னடானா நம்ம எலைஸோட அப்பா அவளை வந்து காப்பாத்துறான். உடனே கையில கீஸ் இருக்கிறவன் நம்ம எலைஸ் அப்பாவோட ஆவிய அழிச்சிடுறான். இப்ப நம்ம எலைஸ கீழே தள்ளி போட்டு அவளோட கழுத்துல ஒரு கீய வச்சு அவளோட வாய்ஸ நிறுத்திடுறான். இன்னொரு கீய அவளோட நெஞ்சில வைக்க போறான். நம்ம எலைஸோட நீஸ் அவ கையில இருந்த விசில எடுத்து நம்ம எலைஸ் கிட்ட போடுறா. எலைஸ் அதை எடுத்து ஊதினதும் நம்ம எலைஸோட அம்மா அங்க நடந்து வரா. இப்ப கையில சாவி இருக்கிறவங்க கிட்ட வந்து என் பொண்ணு மேல இருந்து கையேடுன்னு சொல்லி அவ கையில இருந்த ஒரு லேம்ப வச்சு அவனை அடிச்சிடுறா. அவ்வளவுதான், அவன் அங்கிருந்து மாயமா போயிடுறான். இப்ப நம்ம எலைஸ அவளோட அம்மா தூக்கி விடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம எலைஸோட தம்பி பொண்ணு ஒருத்தி ரொம்ப அடிபட்டு கிடக்குறா. இப்போ அவளை தூக்கிக்கிட்டு நம்ம எலைஸோட பின்னாலே எல்லாரும் போறாங்க. அப்ப நம்ம எலைஸ் ஒரு ரெட் டோரை ஓபன் பண்றா. அங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள குட்டி பையன் அந்த ஏணில ஏறி கீழே விழுற சீனை காட்டுறாங்க. இப்ப நம்ம எலைஸும் அவங்க கூட இருந்தவங்களும் அந்த ரெட் டோரை அப்படியே ஓபன்ல விட்டுட்டே போயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம குட்டி பையனுக்கு பிரச்சனை வந்தது எதனாலன்னு. இப்ப நம்ம எலைஸ் இன்னொரு ரெட் டோரை போய் ஓபன் பண்றா. அங்க உள்ள போனா இவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற பொண்ணோட ஆவி அவ உடம்புக்குள்ள போகுது. அவனும் எழும்பிடுறா. எழும்பினவ நம்ம எலைஸோட தம்பி கிட்ட அப்பா எலைஸ் தான் என்ன காப்பாத்தினாங்கன்னு சொல்றா. இப்ப நம்ம எலைஸும் அவளோட ஒரு நீஸும் அங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம எலைஸோட அம்மா அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க உடம்புக்குள்ள போயிடுறாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம எலைஸ் அவ தம்பிக்கு சொந்தமான அந்த விசில எடுத்து அவன் கையிலேயே கொடுத்துடுறா. உடனே அவளோட தம்பியும் அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். அதுக்கு எலைஸ் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் அன்னைக்கு உன்னை அப்படி விட்டுட்டு போயிருக்க கூடாதுன்னு சொல்றா. இங்க பார்த்தா நம்ம கண்ணாடிக்காரனும் நம்ம எலைஸோட நீஸ் ஒருத்தியும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம தாடிக்காரன் அட்மிட் ஆகியிருந்த பொண்ணு கிட்ட நமக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கல, நான் இந்த ஜெல்லியையாவது சாப்பிடட்டான்னு அவகிட்ட கேட்டுக்கிட்டு அவளுக்கு சாப்பிட வச்சிருந்த ஜெல்லி எடுத்து சாப்பிடுறான். எலைஸ் ரொம்ப ஹாப்பியா அவ கூட உள்ள ரெண்டு பேர் கூட அந்த ஹாஸ்பிட்டல இருந்து வெளியே வரான். நம்ம தாடிக்காரன் இப்பமும் என்னடா நமக்கு ஒண்ணும் செட் ஆகலையேன்னு கடுப்புலயே வரான். இப்ப அடுத்த சீன்ல நம்ம எலைஸ் அவ வீட்டுல படுத்திருக்கிறதா காட்டுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள ஹீரோ ஹீரோயினும் அவங்க மகனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது கனவுல வருது. அது மட்டும் இல்ல, நம்ம குட்டி பையனோட ரூம் ஜன்னல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள பேய் எத்தி பாக்குறதா தெரியுது. உடனே நம்ம எலைஸும் நம்ம குட்டி பையனோட பேரை சொல்லிக்கிட்டே முழிச்சிடுறா. அப்ப நம்ம எலைஸுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட் ஹீரோவோட அம்மா. அவ எலைஸ் கிட்ட நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இப்போ என் பேரனுக்கும் என் மகனுக்கு இருந்த அதே பிரச்சனைகள் எல்லாம் வருது. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கவே நம்ம எலைஸ் என்னடானா நம்ம குட்டி பையனோட பேரை சொல்லி உங்க பையன் கிட்ட நான் நாளைக்கு காலையில அங்க வர்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொண்டு படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல எழுதிருங்க. நம்ம சேனலோட சோசியல் மீடியா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை பை.